ஒரு கூட்டத்தில் பெரிய எழுப்புதல் கூட்டம், உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. உபவாச கூட்டத்தை பார்த்தா நாலஞ்சு வயசான பாட்டி மாதிரி தான் உட்காண்டிருந்தாங்க. பேச வந்தவர் ஒரு பெரிய பேச்சாளி, பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவர். அவருக்கு இங்கே பல்லில்லாத பாட்டிமாரை பார்த்த உடனே, என்னடா வாலிபர்கள் பலவான்களாக இருக்கிறபடியால் அவருக்கு எழுதுகிறேன், பொங்க பொல்லாங்கானை ஜெயித்தபடியால் யோவான் எழுதுகிறாரப்போ அங்கே பார்த்தா வாலிபரே காணும். இவர் வார்ஃபேர் சொல்லிக் கொடுக்கணும்னு போர் முறை தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும் பார்த்தா எல்லாம் வயசானவங்க. முன்னுக்கு ஒரு அம்மா ரொம்ப பரிதாபமாக உட்காண்டிருந்தாங்க. இவர் சொன்னார், நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த முன்னால் உள்ள அம்மாவை பார்த்தபோது கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அவருக்குள்ளிருந்து ஒரு உள்ளான மனுஷன், மகாபலன் உள்ளவனாய், பராக்கிரமசாலியாய், வயதுதான் வயது முதிர்ந்து தோற்றதை தவிர அந்த அம்மா பயங்கர ஒரு ஜெப ஆவியோடு நின்றார்கள். அவர்களுக்குள்ளிருந்து ஒரு மகாபெரிய பலசாலி கையில் கருக்கான பட்டயத்தோடு எழுமை நின்று கொண்டிருந்தார். கூட்டம் முடிந்தவர் தான் சொன்னாங்க, அந்த அம்மா ஜோமன்னா சாத்தானுடைய படைச்ச ஒரு புல்டாக் அடித்து குதறி கிலோ கணக்கில் கறி எடுத்துகிற மாதிரி இந்த அம்மா சாத்தானை குதறுவாங்க, அவ்வளோ வல்லமை.